இந்த ஜின்கள் பாம்பினுடைய தோற்றத்திலும் என்ன செய்யும், வரும். எந்த அளவுக்கு அப்படின்னா, பாம்புக்கு அரபியில் ஜான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. சஹீஹுல் முஸ்லிமில் 407வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹீஹுல் புகாரியில் ஒரு செய்தி இடம்பெறுகின்றது. 3298வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஒரு நபி தோழர் என்ன செய்கிறாங்கன்னா, பாம்பை கொல்வதற்காக விரட்டி செல்கின்றார்கள். அப்போது அபு லுபாபா என்கின்ற ஒரு நபி தோழர் பார்த்து சொல்றாங்க, அதை கொல்லாதீர்கள், அதை நீங்கள் கொல்லாதீர்கள் அப்படின்னு தடுக்கிறாங்க. அப்போது கொல்ல சென்ற அந்த நபி தோழர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாம்புகளை கொல்லும்படி எனக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதற்கு அந்த நபி தோழர், ஆம் உண்மைதான், ஆனால் அது வீடுகளில் வசிக்கும் பாம்புகளை பார்த்தவுடனே கொல்ல வேண்டாம், அதை அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள், அது வீட்டிலே வசிக்கக்கூடிய ஜிங்களாகும். சஹீஹ் புகாரியில 3298வது செய்தியாக இடம்பெறுகின்றது. இன்னொரு ரிவாயத்தில் வருது, 3 நாட்கள் நீங்கள் என்ன செய்யுங்கள், அவகாசம் கொடுங்கள், இல்லை என்றால் அது ஷைத்தான், அதை கொன்று விடுங்கள் என்று சஹீஹ் முஸ்லிமில் ஒரு செய்தி இடம்பெறுகின்றது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த பாம்போடு தொடர்பு படுத்தி நிறைய மூடநம்பிக்கைகள் இருப்பதை பார்க்குறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, பாம்பை கண்டா என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது, அப்படி கொன்னா அது பழி வாங்கும். இந்த பாம்பு படங்களை நிறைய பார்த்து என்ன செய்யறது, மக்கள் இந்த தவறான மூட நம்பிக்கையை மனதிலே வைத்திருப்பதை பார்க்கின்றோம். பாம்பை பார்த்தால் உடனே என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது, அது பழி வாங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, கருப்பான பாம்பை நீங்கள் கண்டால் அதை நீங்கள் கொன்று விடுங்கள், கருப்பான பாம்பை கண்டால் நீங்கள் அதை கொன்று விடுங்கள், அது ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னொரு செய்தியில் வருகின்றது, யார் பாம்பு பழிவாங்கும் என்ற பயத்திற்காக அதை கொல்லாமல் விடுகின்றார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அபூதாவுதில் இந்த செய்தி என்ன செய்கின்றது, இடம்பெறுகின்றது. நாம் எதிர்த்த காலத்திலிருந்தே அது நம்மோடு சமமானதாக கிடையாது அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி ஜின்கள் பாம்பினுடைய உருவத்தில் உருமாறி வருமோ அதே போன்றுதான் கருப்பு நாயினுடைய உருவத்திலும் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கருப்பு நாய் அது ஷைத்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறுகின்றது. அப்ப ஜின்கள் பாம்பினுடைய உருவத்தில் வருவார்கள், அதாவது கருப்பு நாயினுடைய உருவத்தில் வருவார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம்.